ராமனுக்காக தோன்றிய ஈஸ்வரன் ராமலிங்கேஸ்வரன். ராஜாவுக்காக தோன்றிய ஈஸ்வரன் ராஜராஜேஸ்வரன். ஒரு ராணிக்காக தானாக தோன்றிய ஈஸ்வரன் தான் தான் தோன்றி ஈஸ்வரன் நமது தான் தோன்றி ஈஸ்வரன். அதை சபையிலே சொல்வதே எங்களின் பாடல். இது முன்னொரு காலத்திலே நடந்த உண்மையே, அந்த உண்மையினால் உயர்ந்ததுதான் இந்து பெண்மையே. இது முன்னொரு காலத்திலே நடந்த உண்மையே, அந்த உண்மையினால் உயர்ந்ததுதான் இந்து பெண்மையே. தான் தோன்றி ஈஸ்வரனின் திருவிளையாடல், அதை சபையிலே சொல்வதே எங்களின் பாடல். சூராதித்தன் என்னும் மன்னன் இருந்தான், அவன் துன்பமின்றி உரையூரை ஆட்சி புரிந்தான். பட்டத்து ராணியின் பேர் காந்திமதிதான், அவள் பலர் போற்றும் புனிதமுள்ள கங்கை நதிதான். தொல்லையின்றி நாட்டை அங்கு ஆண்டு வந்தாங்க, ஒரு பிள்ளை இல்லா கவலை சாமி அருளால் ராணி கர்ப்பமானாங்க. ஆயிரம் மின்னல் வந்து வெட்டியது போலே, ஆனந்த மழை வந்து கொட்டியது போலே, கிட்டாத செல்வங்கள் கிட்டியது போலே, எட்டாத உயரத்தை எட்டியது போலே, இன்பத்தில் மிதந்தா ராணி அந்த நாளே. ஆழ்வதற்கு இளவரசன் பிறக்கணும் என்று அரசி அவள் அன்றாடம் விரதமும் கொண்டு கால்நடையாய் சிராப்பள்ளி ஆலயம் சென்று கைகூப்பி வந்தாள் அந்த தாமரை சென்று. தான் தோன்றி ஈஸ்வரனின் திருவிளையாடல், அதை சபையினிலே சொல்வதே எங்களின் பாடல். சுமையை தாங்கி செல்லும் பூமரம் போலே, ஒரு நாள் பூங்கருவை தாங்கி கொண்டு கோயில் சென்றாள். நடுவழியில் சோர்வுற்று நடை தளர்ந்தாள், அந்த நடையோடு உடல் தளர்ந்து மண்ணில் அமர்ந்தாள். தேதி தன்னை கேள்விப்பட்டால் மன்னன் அப்போது முத்து பல்லக்கை அனுப்பி வைத்தான் காலம் தப்பாது. ஆனாலும் ராணி அதில் ஏறி அமரலே, அதுக்கு மேலே அவளாலும் நடக்க முடியலே. இறைவனே, உன்னுடைய தரிசனம் எனக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லையே, இது என்ன கணக்கு? ஒரு பெண்ணுக்கு தாயாகி பிரசவம் பார்த்தாயே அன்று, தயை புரிய கூடாதா நீ எனக்கு இன்று? காந்திமதி இவ்வாறு கலங்கினாள் நெஞ்சம், கடவுளவர் வைத்தாரே கருணையும் கொஞ்சம். ஆயிரம் தீபங்கள் ஜொலித்தது போலே, ஆயிரம் சூரியன் உதித்தது போலே, எங்கும் ஜெக ஜோதியாய் தெரிந்தது அங்கே. இறைவனூ லிங்கமாய் தோன்றினான் இங்கே, தானாக ஈசன் வந்து தோன்றிய இடம் அது. தான் தோன்றி ஈஸ்வரன் கால் ஊன்றிய இடம்.
அதை சபையிலே சொல்வதே எங்களின் பாடல். இது முன்னொரு காலத்திலே நடந்த உண்மையே, அந்த உண்மையினால் உயர்ந்ததுதான் இன்று பெண்மையே. இது முன்னொரு காலத்திலே நடந்த உண்மையே, அந்த உண்மையினால் உயர்ந்ததுதான் இன்று பெண்மையே. தான் தோன்றி ஈஸ்வரனின் திருவிளையாடல் அதை சபையில்